ஆன்மீக இதுகளில் யோகாவில் வந்து குண்டலினி சக்தியை டெவலப் பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் நிறையா இருக்குது. அது மேலே வந்து மேலே சகசராரம் போய் அப்புறம் அங்கேருந்து ரெண்டாக பிரிஞ்சு நெற்றி பொட்டுக்கு வருங்கிற மாதிரி நல்லாமல் நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த யோகா ப்ராசஸுக்கு போகிறவங்கெல்லாம் அதை ரொம்ப போட்டு இது பண்ணணும். நமக்கு அந்த இதெல்லாம் அவ்வளவு தூரம் சிரமப்பட வேண்டியதில்லை. இந்த ஆன்மீகத்தை பொறுத்தளவில் குண்டலினி சக்திங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. குண்டலினி சக்தின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, அது நம்முடைய உயிர் சக்திங்கிற மாதிரி இந்த விந்து சக்தி தான். அது வந்து வெளியே போகிறதுக்கு பதிலாக அது உள்நோக்கி பிரயாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வெளியே வேஸ்ட் பண்ணாமல் இருந்தோம்னா உள்நோக்கி ஏறும், நம்முடைய மூலாதாரத்தில் இருந்து அப்படியே முதுகுத்தண்டு வழியே மேலே ஏறுங்கிற மாதிரி. அது எல்லாருக்குமே நேச்சுரலாகவே நடக்கும். அது அதனால் அதை அந்த குண்டலினி சக்தியை நம்ம கொஞ்சம் பாதுகாக்கிறது நல்லது. ஆன்மீகத்துக்குன்ட்டு இல்லை, உலகியலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் உயிர் வாழ்கிறதுக்கே அது ஒரு முக்கியமான சக்தியாக இருக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குமே கூட நல்லது அது. மற்றபடி ஆன்மீக இதுகளில் யோகாவில் வந்து குண்டலினி சக்தியை டெவலப் பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் நிறையா இருக்குது. அது மேலே வந்து மேலே சகசராரம் போய் அப்புறம் அங்கேருந்து ரெண்டாக பிரிஞ்சு நெற்றி பொட்டுக்கு வருங்கிற மாதிரி நல்லாமல் நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த யோகா ப்ராசஸுக்கு போகிறவங்கெல்லாம் அதை ரொம்ப போட்டு இது பண்ணணும். நமக்கு அந்த இதெல்லாம் அவ்வளவு தூரம் சிரமப்பட வேண்டியதில்லை. அதனால் நல்ல சக்தின்ட்டு மட்டும் ஒரு ஜெனரலாக மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். வேறு அதை உயர்த்தணும் தாழ்த்தணுங்கிற மாதிரிலாம் நம்ம எந்த ப்ராசஸுக்கு நம்ம பண்ண வேண்டாம். அது தேவையில்லாத சிக்கல்களை கூட நிறையா சிலவங்களுக்கு குண்டலினி ஏத்துறேன்னு ஏற்றி பிறகு அதுவும் நிறையா பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் அதெல்லாம் அந்த இதே வேண்டாம். அதனால் அப்படி ஒன்று இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க, அது ஒரு உயிர் சக்தின்ட்டு தெரிஞ்சுக்கிடுங்க, அந்த அளவுக்கு போதும். மற்றபடி நமக்கு வந்து ஞானம்தான் பிரதானம், முக்தி தான் பிரதானம். அது நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்ச ஒன்று. உண்மையிலே ஆன்மீகங்கிறதே ஞானத்தையும் லிபரேஷனையும் ஞானத்தையும் முக்தியும் தான் சொல்லுதோ ஒழிய இந்த மாதிரி சக்திகள் இதுகள் எல்லாமே சொல்லவே இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு சைடு ட்ராக். அது அந்த சைட் ட்ராக்லேயே போக வேண்டாம், மெயின் ட்ராக் தான் நம்ம வாழ வைக்கக்கூடிய ட்ராக்கு. அந்த மெயின் ட்ராக்கை எல்லாருமே பிடிச்சிக்கிடுங்க. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புற பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.